Hi friends, in the video 11th standard exercise 4.4 page number 196 la first sum da paakaporu. So the actually mathematical induction and the concept la varadhu. Inga enna kuduthirukanga by the principle of mathematical induction prove that for n greater than or equal to 1, 1 cube plus 2 cube plus 3 cube up to n cube equal to n into n plus 1 by 2 the whole square. So namak already in the formula theriyum 10th standard la varum. So idu enak enna na mathematical induction padi idu vandu correct da abingiradha na prove padapora. So adhu first question solution p of n consider so p of n is equal to the value consider actually 3 steps n steps na n is equal to 1 apply so apply pandrathu onnu so first term appa enna varukku inga n ku bala 1 apply 1 cube equal to n ku bala 1 apply inda edathil n ku bala 1 apply pandren so 1 into n ku bala 1 plus 1 by 2 the whole square nu varum so after that inda term epdi maaruna 1 into 2 divided by 2 the whole square. 2 2 cancel ஆயிடுச்சு 1 square பண்ணும்போது எனக்கு 1 வரும் here இங்க இருக்கிற இங்க last term ல இருக்கிற 1 cube so அது வந்து 1 so 1 equal to 1 அப்ப p of so அப்ப நான் என்ன எழுதணும்னா p of 1 is true அப்படி எழுதிக்கணும் so first n equal to 1 ங்கறதுல 1 equal to 1 அப்படி ப்ரூவ் பண்ணியாச்சு so p of 1 is true அடுத்து செகண்ட் ஸ்டெப் என்னன்னா let us assume p of k is true இப்ப நானா அஸ்யூம் பண்ணிக்கணும் நான் n க்கு பதில k ன்ற ஒரு வேல்யூ போடுறேன் அது வந்து ட்ரூ தான் அப்படி நானா அஸ்யூம் பண்ணிக்கிறேன் so அப்ப எனக்கு வரும்போது 1 cube plus 2 cube plus 3 cube up to k cube equal to k into k plus 1 by 2 the whole square so நான் இது just அஸ்யூம் பண்ணி எழுதிக்கிறேன் இது எனக்கு ட்ரூவா தான் இருக்கும் நான் அஸ்யூம் பண்ணி எழுதிக்கிறேன் அது வந்து ஸ்டெப் 2 ல எழுதிக்கிறேன் அடுத்து ஸ்டெப் 3 थर्ड ஸ்டெப் என்னன்னா நான் என்ன ப்ரூவ் பண்ணனும்னா p of k plus 1 வந்து ட்ரூ அப்படிங்கறத நான் ப்ரூவ் பண்ணனும் சோ அது எப்படி ப்ரூவ் பண்றது அப்படினா இப்போ இது வரைக்கும் எனக்கு வந்து k டம்ஸ் இருக்கு ஓகே சோ இதுக்கு அப்புறம் k plus 1 அப்படிங்கறது என்னது இதுக்கு அடுத்த டம்மா இருக்கும் அப்படிதானே சோ அப்ப 1 cube plus 2 cube plus 3 cube plus k cube plus இதுக்கு அடுத்த டம்ங்கற வரும்போது k plus 1 தி ஹோல் கியூப் அப்படினு வரும் equal to அதே மாதிரி இந்த டம்ல k க்கு பதிலா k plus 1 கேக்கு பதிலா கே பிளஸ் ஒன் அப்ப ஏற்கனவே ஒரு பிளஸ் ஒன் இருக்கு சோ பிளஸ் ஒன் பை டூ தி ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்கும் சோ இப்ப எனக்கு தேர்ட் ஸ்டெப் மட்டும் ரெண்டு ஸ்டெப்பா பிரியும் என்னன்னா ரைட் ஹேண்ட் சைடு ஒன்னு பிரியும் லெப்ட் ஹேண்ட் சைடு ஒன்னு பிரியும் சோ ரைட் ஹேண்ட் சைடு பார்த்தோம்னா இந்த இந்த டேர்ம்ஸ் அப்ப எனக்கு என்ன இருக்கு கே பிளஸ் ஒன் இன்டூ கே பிளஸ் ஒன் பிளஸ் ஒன்னுங்கிறது கே பிளஸ் டூ பை டூ தி ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு வரும் இது வந்து நான் ஃபர்ஸ்ட் இது அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிறேன் சோ நம்ம என்ன பார்த்தோம்னா தேர்ட் ஸ்டெப்ல கே பி ஆஃப் கே பிளஸ் ஒன்ங்கிறத சப்ஸ்டிட் பண்ணும் சோ இந்த டேர்ம்ல கேக்கு பதில கே பிளஸ் ஒன் சப்ஸ்டிட் பண்றேன் சோ கே வரைக்கும் இருக்கு கே பிளஸ் ஒன்னா அடுத்த டேர்ம் ஆயிடும் சோ அதே மாதிரி கேக்கு பதில கே பிளஸ் ஒன் கே பிளஸ் ஒன் சப்ஸ்டிட் பண்ணியாச்சு இந்த தேர்ட் ஸ்டெப் வந்து ரெண்டா பிரியும் ரைட் ஹேண்ட் சைடு ஒன்னு லெப்ட் ஹேண்ட் சைடு ஒன்னு சோ ரைட் ஹேண்ட் சைடுல இருக்கிறத கே பிளஸ் ஒன் இன்டூ கே பிளஸ் டூ பை டூ தி ஹோல் ஸ்கொயர் எழுதிக்கிறேன் சோ இப்ப நான் லெப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கிறேன் லெப்ட் ஹேண்ட் சைட்ல ஏற்கனவே 1 கியூப் பிளஸ் 2 கியூப் பிளஸ் 3 கியூப் அப் டு கே கியூப் நான் என்னென்ன எடுத்திருக்கேன்னா கே இன்டூ கே பிளஸ் ஒன் பை டூ தி ஹோல் ஸ்கொயர் எடுத்திருக்கேன் சோ இப்ப இந்த டேர்ம் ஃபுல்லத்துக்கும் நான் அதுக்கு பதில என்ன பண்ணலாம் கே இன்டூ கே பிளஸ் ஒன் பை டூ தி ஹோல் ஸ்கொயர் பிளஸ் இந்த டேர்ம் வந்து அப்படியே எடுத்துக்கிறேன் k plus 1 the whole cube அப்படின்னு வரும் சோ ஹியர் எனக்கு இந்த இடத்துல வந்து அடுத்த ஸ்டெப் என்ன ஆகும் k square into k plus 1 square divided by 2 ஆகுமா இப்போ இங்க k plus 1 square இருக்கு இங்க k plus 1 cube இருக்கு சோ இந்த ரெண்டு டம்ல இருந்து k plus 1 square காமனா எடுக்கறேன் சோ இத எடுத்துட்டேனா இந்த இடத்துல k square by 2 square பண்ணும்போது 4 பிளஸ் இதுல வந்து k plus 1 the whole square எடுத்தாச்சு அப்ப ஒரே ஒரு k plus 1 மட்டும் இருக்கும் சோ அது கீழே போட்டாச்சு ஆஃப்டர் தட் நான் எல்சிஎம் எடுக்கிறேன் சோ இப்போ எனக்கு என்ன ஆகும் k square plus 4k plus 4 divided by 4 அப்படின்னு எனக்கு கிடைக்கும் சோ இப்போ எனக்கு k square plus 4k plus 4 அப்படிங்கிறது k plus 2 the whole square அப்படின்னு மாறும் சோ இதை ஃபேக்டரைஸ் பண்ணும்போது k plus 2 the whole square அப்படின்னு மாறும் சோ நான் இதை எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா k plus 1 into k plus 2 by 2 the whole square எழுதிக்கலாம் இது வந்து என்னோட செகண்ட் ஈக்குவேஷன் மாதிரி சோ அப்ப இந்த இடத்துல ஏற்கனவே ரைட் ஹேண்ட் சைடுக்கு ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிருக்கேன் அதோட வேல்யூவும் இதோட வேல்யூவும் ஈக்குவலா இருக்கு லெப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடா இருக்கு சோ அப்ப ஹென்ஸ் ப்ரூவ்டு சோ நம்ம என்ன பண்ணணும்னா என் ஈக்குவல் டு ஒன்னுங்கிறதுக்கு ஒரு வேல்யூ எடுத்துட்டு வந்து ஈக்குவல் பண்ணி நம்ம ட்ரூன்னு சொல்லணும் ஆஃப்டர் தட் பி ஆஃப் கே இஸ் ஈக்குவல் டு p of k ங்கிறது நான் ட்ரூன்னு அசியூம் பண்ணிக்கணும் தேர்ட் ஸ்டெப் என்னன்னா கே பிளஸ் ஒன்ங்கிறத நான் ட்ரூன் ப்ரூவ் பண்ணும் அதுக்கு லெப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு அப்படின்னு பிரிஞ்சு எனக்கு ரெண்டு வேல்யூஸும் சேமா வரும்போது பை மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன் இந்த ஈக்குவேஷன் வந்து எனக்கு ட்ரூ தான் அப்படின்னு வரும் சோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் டு மை சேனல் தேங்க்யூ